ஓகே நெக்ஸ்ட் சுபராஜா உங்களை அட்மிட் பண்றேன். உங்களுடைய வீடியோவை கொஞ்சம் ஆன் பண்ணிக்கிங்க. உங்களுடைய முழு பேரும் எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கிறத சொல்லிட்டோம்னா ரெக்கார்டிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சுபராஜா நீங்க பேசலாம். ஓகே சார். சார் நான் சுபா பேசுறேன் சார், தூத்துக்குடியில இருந்து. சரி அம்மா சொல்லுங்க. சார் இப்ப நீங்க சொல்லி ஐயா இப்ப நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இந்த பல்வலி சம்பந்தமா சொல்லிட்டு இருக்கும் போது மனோ ரீதியா உடன்பாடு ஏற்பட்டதுனால அது சீக்கிரமா சரியாயிருச்சு அப்படிங்க. அப்போ மனதையும் புறக்கணிக்கணும்னு சொல்றீங்க, மனதில் உடன்பாடும் ஏற்படணும்னு சொல்றீங்களே. இல்ல இப்ப இது வந்து புற அம்சமா தானே இருக்குமா, மனசை வந்து புறக்கணிக்கிறதுங்கிறது மனசுக்குள்ள எப்படி இருக்கணும்னு சொல்லி இப்ப நமக்கு பயம் வருது, கோபம் வருது, வருத்தம் வருதுன்னு சொல்லி சொன்னா அப்படியே இல்லாம இருக்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கிறதுங்கிறது நம்ம மரணத்தை ஏத்து போராடுறது இந்த மாதிரி ஆயிருது. இப்ப இது என்ன சொன்னா எனக்கு ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா சரியாகணும் ரெண்டு ப்ராப்ளம் மனசுல இருக்குங்க. ஆனா செயல்றதுக்கு நாம ஏதாவது பண்றோம், ஏதாவது ஒரு ட்ரீட்மென்ட் எடுத்துக்கிறோம், அதனால மனசளவுல ஒரு நெகட்டிவிட்டி இருக்கும் இல்லையா. எதிராக போராட ஆரம்பிச்சிடுறீங்க. நீங்க மனசு அந்த பயத்தை நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிறதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுறீங்கன்னு பயங்கிறது இயற்கை தான் வந்திருக்கு நீட்டு சொல்லி எடுத்துட்டீங்கன்னா நீங்க மனப்பூர்வமா அதோட இணைஞ்சுக்கிட்டீங்க. அப்படி மனப்பூர்வமா இணைஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அந்த பயம் ஆட்டோமேட்டிக்கா அது போயிருது. இதுல நீங்க வேற ஏதாவது உதாரணத்தை சொல்லுங்க, சொல்லி வேணா கேளுங்க. எனக்கு காது இறைச்சல் இருக்குங்க, அவங்ககிட்ட நேர்லயே ஒரு தடவை கேட்டிருக்கேன். காது இறைச்சல் வந்து இருந்துகிட்டே இருக்கும், மேக்ஸிமம் டைம் இருக்கும் ஒரு நாளைக்கு. எப்பவாவது ரொம்ப பிஸியா ஒர்க் பண்றதுனால அதை கவனிக்க முடியாது, மத்தபடி எப்பவுமே ஒரு இறைச்சல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி எப்படிங்க எடுத்துக்கிறது? நீங்க அவங்ககிட்ட பேசுனதுக்கு அப்புறம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் மாத்திக்கிறாங்க, இருந்தாலும் ஓகேதான் இல்லைனாலும் ஓகேதான், ஏதோ ஒரு ஹெல்பிங்கா தான் இருக்கு அப்படின்னு நினைச்சேன். இல்ல இப்ப இதெல்லாம் பிசிக்கல் ப்ராப்ளம் பாத்தீங்களாமா. பிசிக்கல் ப்ராப்ளம் வந்து நீங்க அதை மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டதுனால அது கியூர் ஆச்சுன்னு சொன்னா பரவாயில்ல. நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டும் அது கியூர் ஆகலன்னு சொல்லி சொன்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மெடிசன் ஏதாவது அல்லது டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணா தானே சரியா இருக்கும். இப்ப நாமளும் சொல்றது ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி உள்ளது. நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டதுனால அது கியூர் ஆயிடுச்சுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி பண்ணி பாக்கலாம். எடுத்தடுப்புல எல்லாத்துக்குமே டாக்டர்ஸ்ட உடனே அவசியம் இல்லை, நீங்களே இப்போ பண்ணி பார்க்கலாம். அப்படியே நீங்க உங்களுக்கு அது கேட்கலன்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனுக்கு போறது தான நல்லது. இப்போ அக்குப்ரஷர் ட்ரீட்மென்ட் எடுத்துட்டு இருக்கங்கயா. சரி சரி. இன்னொரு கேள்வி, நீங்க இத எப்படி கண்டுபிடிச்சீங்க அங்கத்துல எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு? இல்ல அதாவது எல்லாரும் கண்டுபிடிச்சதான் நாம கண்டுபிடிச்சிருக்கிறோம். நாம சொல்ற ஒரு எக்ஸ்பிரஷன் மாடல் அது, எது பண்ண தேவையில்லங்கிறது வந்து நம்ம அணுகுமுறை. அது நம்ம அதை எப்படி மற்றவங்களுக்கு சொல்றதுக்காக சொல்லப்பட்ட அணுகுமுறை அது. அதனால இது வந்து கண்டுபிடிச்சது எல்லாரும் கண்டுபிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு வகையில நமக்கு அங்கே ஒன்றும் பண்ண தேவையில்லங்கிற மாதிரிங்கும்போது மனசை ஃப்ரீயா விட்டுறோங்கிறது தான். மனசு ஃப்ரீயா, ஏன்னா நிறைய பேர் என்னன்னு சொல்லி சொன்னா மனசுன்னா என்ன செயல்னா என்னங்கும்போது நிறைய பேர் செயலை தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சும்மா இருன்னு சொல்லி சொன்னா ஒரு செயலுமே செய்யாம சும்மா இருக்கிறதுங்கிற மாதிரிதான் நிறைய பேர் அப்படிதான் இது பண்ணிட்டாங்க. உண்மையிலே மனசை பொறுத்த அளவுல சும்மா இருன்னு சொல்லி சொன்னா அங்க மனசு அதுக்காக சும்மா இருக்க போறது இல்லை, மனசு அமைதியா இருக்கிறது இல்லை, அது என்னதோ பண்ணிட்டு இருக்கு. அந்த அதனுடைய சுதந்திரத்துல நம்ம குறுக்கிடுறது இல்லைங்கும் பொழுது அந்த சுதந்திரத்திலே அது தன்னைத்தானே சரி பண்ணி எடுத்தது. அப்போ அந்த மாதிரி இது வந்து நிறைய இதுகள் வந்து நாம வந்து விஷயத்த நம்ம விளங்கிட்டோம்னு சொன்னா அப்புறம் அடுத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ற பர்பஸுக்காக சில டெர்மினாலஜி சில இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா சொல்ல சொல்ல ஒரு டெர்மினாலஜி ஃபார்ம் ஆயிட்டது. அப்படி கரெக்ட்டுங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அது வேணா பண்ணிக்கலாம்ங்க, எக்ஸசைஸ், பிரீத்திங், அந்த மாதிரி யோகா, ஹெல்த் மெயின்டெனன்ஸ்க்காக. ஆமா அதெல்லாம் பண்ணத்தானே செய்யணுமா. சைக்காலஜிக்கலா தான் உங்களுக்கு வேலை இல்லையே ஒழிய பிசிக்கல் வொர்க் அத்தனையும் நீங்க பண்ண தானே செய்யணும். ஓகேங்க, நன்றி. சரி சோ நன்றி சுபாங்க.